அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகியதை அடுத்து டெல்லி முதலமைச்சராக அதிஷி பதவியேற்று வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், அதாவது டெல்லி முதலமைச்சராக அதிஷி பதவியேற்க இருக்கிறார், அவருடன் பிற அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் பதவியேற்க இருக்கின்றனர், என்ன விவரம்? டெல்லியின் மூன்றாவது பெண் முதல்வராக தற்பொழுது அதிஷி பொறுப்பேற்றிருக்கின்றார். டெல்லி துணைநிலை ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் தற்பொழுது இந்த பதவியேற்பு விழா என்பது எளிமையான முறையில் நடந்திருக்கின்றது. பொதுவாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் பொதுக்கூட்டம் போன்று பொதுமக்களை அழைத்து அவர்களுக்கு முன்பாக அவர் பதவியேற்பார். ஆனால் அதிஷி அவர்களுடைய பதவியேற்பு என்பது அப்படியான பிரம்மாண்டமான முறையில் இல்லாமல் மிக எளிமையான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறார். இதன் மூலமாக இந்தியாவில் தற்பொழுது முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெண் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இருக்கின்றார், அதற்கு பிறகு தற்பொழுது டெல்லி முதல்வராக அதிஷி அவர்கள் இருக்கிறார். நீங்கள் கேட்டது போல அவருடன் சேர்த்து இன்னும் 4 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தில் சௌரவ் பரத்வாஜ், ஆம் ஆத்மியின் மிக முக்கியமான முகமாக அறியப்படக்கூடியவர், அவர் தற்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கோபால் ராய், கைலாஷ் கெலாட் ஆகியோருக்கும் அதிஷியுடைய புதிய அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கின்றது. இம்ரான் உசைன் அவர்களுக்கு புதிதாக அமைச்சரவையில் இடம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவை அமைந்திருக்கக்கூடிய விகிதம் என்பது இஸ்லாமியருக்கு முன் ஒரு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதே போல பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், பெண் ஒருவருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களும் அது அலசி ஆராயப்பட்டுதான் தற்பொழுது இந்த 5 பேருக்கும் அமைச்சரவை, ஆப்வியஸ்லி அதிஷி அவர்களுக்கு முதல்வரும் அவருக்கு உதவியாக அந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்களாக சௌரவ் பரத்வாஜ், கோபால் ராய், கைலாஷ் கெலாட், இம்ரான் உசைன் ஆகிய 4 பேரும் தற்பொழுது பொறுப்பேற்று வருகிறார்கள். அதைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே தற்பொழுது பதவியேற்று வரக்கூடிய கோபால் ராய் 3 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். மிக மூத்த அமைச்சராக அவர் அறியப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அல்லது மற்ற தலைவர்கள் மனீஷ் சிசோடியாவிற்கு அடுத்தபடியாக கோபால் ராய் தான் இந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகின்றார். ஒரு சுகாதாரத்துறையாகட்டும் அல்லது ஒரு நலத்துறையாகட்டும் டெல்லியின் முக்கிய துறைகள் அவர் கைவசம் வைத்திருந்தார். அதே மாதிரி கைலாஷ் கெலாட்டை பொறுத்தவரை போக்குவரத்து உள்ளிட்ட முக்கிய துறைகளையும் அவரும் கைவசம் வைத்திருந்தார். இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு ஏற்பட்ட கடும் குழப்பத்தை தீர்க்கும் வகையில் இந்த புதிய அமைச்சரவை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த தேர்தல் வரும் வரைதான் அதிஷி முதல்வராக இருப்பார். எப்பொழுதுமே கட்சியின் முதல்வர் முகம் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். தேர்தலில் போட்டியிட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக வென்றெடுத்ததற்கு பிறகு அவர் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. பல்வேறு சூழல்கள் அரசியல் தளத்திலும் சரி, டெல்லி மக்கள் தளத்திலும் சரி இருந்து வரக்கூடிய சூழலில் புதிய அமைச்சரவை தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறதை பார்க்க முடிகின்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நிரஞ்சன், டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக அதிஷி பதவியேற்றிருக்கிறார். அடுத்த 6 மாதங்களுக்கு மட்டுமே அதிஷி டெல்லி முதலமைச்சராக பதவி வகிப்பார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி நிரஞ்சன்.